லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் காங்கிரஸ் கட்சி அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பாளருமான திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ மணிப்பூர் கலவரம் அதனுடைய தீவிரத்தன்மையை வந்து நேற்று வந்த செய்தி ஒன்று, ஆம்புலன்ஸில் போன ஒரு 70 சிறுவன், அவருடைய தாய் அப்புறம் உறவினர், இந்த 3 பேரும் எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த சிறுவன் வந்து குண்டடி பட்டிருக்காரு. இது எப்படி பார்க்கிறது? மணிப்பூர் கலவரம் அப்படின்றது ஒரு இனத்தின் கலவரமாக பார்க்கிறதா அல்லது ஒரு மத கலவரமாக பார்க்கிறதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். இந்த கலவரங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசாங்கத்துடைய ஒரு தவறான செயல்பாடுனால, ஒரு தவறான அரசியல்னால ஆகப்பட்ட ஒரு விஷயம். நம்ம நிறைய இனக்கலவரங்களை பார்த்துருக்கோம். அது வந்து ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரீசன் ஏதோ ஒன்று ஆகும், ஒரு ஃபிளேரப் ஆகும், அதை அரசாங்கம் வந்து போலீஸை போட்டோ ஆர்மியை போட்டோ தடுத்து நிறுத்திடுவாங்க. இங்கே என்ன ஆச்சுன்னா, பிஜேபி அரசாங்கம் எப்போ மணிப்பூருக்கு வந்ததோ அப்பத்திலிருந்து ஒரு விதமான பெரும்பான்மை இனவாதத்தை வளர்க்குறாங்க. அங்கே இருக்கிற மைத்தி சமுதாயத்தை நீங்கள் ஹிந்து பூர்வ குடிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு கொடுத்து, இந்த ட்ரைபல்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன்ஸு அப்படின்ற அந்த ஒரு இதையும் வளர்த்து, இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, அரசாங்கத்து மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. எந்த இரண்டு தரப்புக்கும் அரசாங்கத்து மீது நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அரசாங்கத்து மீது நம்பிக்கை இல்லாத போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களே ஒருத்தரை ஒருத்தர் சந்தேகப்பட்டு கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் தற்காத்து கொள்வார்கள். அப்படியான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இது கண்டிப்பாக இனம் சார்ந்த மதவாதம் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. இல்லை, அதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. நேத்தா நடந்த சம்பவத்தில் அந்த பெண், குறிப்பாக அந்த சிறுவனுடைய தாய், அவங்க வந்து மெய்தி இன வகுப்பை சார்ந்தவர் தான், இருந்தாலும் அந்த அவங்கள எரித்து கொலை செய்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2000 பேர் கொண்ட கும்பல் வந்து தடுத்து நிறுத்தி ஒரு ஆம்புலன்ஸை எரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ஒரு போலரைஸ் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுக்கு வெறும் ஒரு ரிசர்வேஷன் கேட்டது மட்டும்தான், ஒரு எங்களுக்கான பழங்குடியின் அங்கீகாரம் வேண்டும்னு கேட்டது மட்டும்தான் வந்து அங்கே பிரச்சனையா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, அந்த ரிசர்வேஷன்ன்றது ஒரு ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்குக்கு பில்டப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பில்டப் தான் 4 வருஷமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பீரேன் சிங் அரசாங்கம், நீங்கள் மணிப்பூரை பார்த்தீங்கன்னா, சமவெளி பகுதிகள் அப்படின்ட்டுருக்கும், மலை பகுதிகள்னு இருக்கும். இந்த மைத்தி சமுதாயம் வந்து ஃபுல்லாக சமவெளியில் இருப்பது. அப்புறம் மலைகளிலெல்லாம் வந்து பழங்குடியினர் வாழ்கிறது. பீரேன் சிங் வந்ததுலேருந்தே இந்த அவர் என்ன அஜெண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணுறாருன்னா, மணிப்பூரில் வெறும் 10% நிலம் தான் நம்மக்கிட்ட இருக்குது, மீதி 90% நிலம் வந்து பழங்குடியினர் கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம தான் பூர்வக்குடி, நம்ம தான் வந்து ஹிந்து குடி, அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டவர்கள், அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸு, அதனால் நம்ம மலை பிரதேசங்களில் இருக்கிற எல்லா லேண்டையும் நம்ம எடுக்கணும், கோ டு ஹில்ஸ், மலைகளுக்கு செல்வோம் அப்படின்ற முழக்கத்தையும் வைக்கிறார். அது எப்படி அவர் முன்னாடி கொண்டு வர்றாருன்னா, இப்போ தான் இந்திய நாட்டில் பாஜக, ஹிந்து பெரும்பான்மைவாதம் பேசும் பாஜக இருக்கும்போது நமக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும், நம்ம இதை முன்னெடுத்து வைப்போம்னு 4 வருஷமா அவர் வந்து ஒரு மதவாதத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுனால தான் இன்னைக்கு கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு கலவரம் நான் சொல்கிறேன், அந்த ஒரு கலவரம்னு வந்துட்டா அந்த கலவரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது, யார் 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 என்ன அப்படின்றது எதுவுமே புரியாது. மனிதர்கள் எல்லாம் ஒரு விதமான மிருக லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதோடைய ஒரு விளைவு தான் இந்த இன்சிடெண்ட் எல்லாம். இந்த ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, மே 3 தேதி இதே மாதிரி 100 பேர் கொல்லப்பட்டார்கள், இது அஃபிஷியல் கவுண்ட். அதாவது நீங்கள் ரோட்டில் கடைக்கு போகிறீங்க, உங்களை வழிமறித்து ரோட்லேயே அடித்து கொள்கிறாங்க, 100 பேரை கொண்டு இருக்காங்க மே 3 தேதி. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி கொலைகள் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது பிரதம மந்திரியோ இல்லை உள்துறை அமைச்சரோ எங்கேயாவது இதை ஒரு சீரியஸாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? கடந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக அவங்க அதை பற்றி கவலையும் படலை. இன்றைக்கி 40,000 மேலே, அங்கே இருக்கிறதே 32 லட்சம் தான் பாப்புலேஷனு, அதில் 40,000 பேர் இன்றைக்கி வந்து காடுகள்லேயும் இதுலேயும் இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க.
அதை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு 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 அரசியலை மக்கள் மீது திணிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த கலவரத்துல யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா கூக்கையின மக்களா அல்லது நாகாயன மக்களா அல்லது இந்த கலவரத்திற்கு காரணமாக பழங்குடியின் அங்கீகாரம் கேட்கிற மெய்த்தி இன மக்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக பிரச்சனை இருக்கிறது வந்து குக்கின மக்களுக்கு தான். நாகா அவர்கள் கூட இதில் இன்வால்வ் ஆகலை, இதில் பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் மே 17ஆம் தேதி வந்து குக்கின மக்கள் மைத்தி இன மக்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் மைத்தி இன மக்களும் அடி வாங்கியிருக்காங்க, பட் மெஜாரிட்டியாக அடி வாங்கினது வந்து குக்கின மக்கள் தான். இது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இதுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மையப்புள்ளின்னு ஒன்று இருக்கும். இப்போ தமிழன் அப்படின்ற ஒரு ஒன்றிணைய குழுவே ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸை வந்து திராவிட இனக்குழு அப்படின்னு நம்ம ஒன்று சேர்க்கிறோம். அது மாதிரி ஒரு அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களை ஒரு மையப்புள்ளியில் இணைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லையா? இல்லை வாய்ப்புகள் ஒரு அடையாளம்னு சொன்னா இந்தியன்ற அடையாளமும் இருக்கு. ஆனா அந்த அடையாளத்துல மக்களுக்கு மீது நம்பிக்கை இருக்கணும்ல, ஒரு அரசாங்கத்தின் மீது மக்கள் மீது நம்பிக்கை இருக்கணும்ல. இப்போ நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் நடக்கும், கலெக்டர் வந்து சொன்னா இல்ல நின்றுடும், நிறுத்திடுவாங்க. கலெக்டர் சொல்லிட்டாரு போங்க கிளம்ப கிளம்புங்கன்ட்டு. எதுக்கு அது நடக்குதுன்னா கலெக்டர் மேல நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. இன்னைக்கு இந்த மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதும் அரசு அதிகாரிகளின் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் எல்லாருமே நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க இப்ப இதை மறுபடியும் எப்படி ஒட்ட வைப்பீங்க? இந்தியன் ஆர்மி மேலேயே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஸோ ரொம்ப ஒரு பிக்கேரிய சிச்சுவேஷன் தான் இருக்கு. இன்னும் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி போக போகுதோன்றது தான் என்னுடைய ஒரு நேற்று பிரஸ் மீட்ல நாங்க சொன்ன ஒரு விஷயம். இது உடனடியாக கூர்ந்து கவனித்து யாருக்கு என்ன, ஏன்னா இது ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸும் கூட. இன்னைக்கு வந்து அந்த 40,000 மக்கள் ஓடிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரு தண்ணி கொடுக்கறது, யாரு அவங்களை குழந்தைங்களை பாத்துக்கிறது, யார் அவங்களுக்கு உணவு கொடுப்பது, அதுவும் இன்னும் அரசாங்கம் எடுத்து பண்ணலைன்றதுதான் இல்லை ஒரு ஜோக்கே. 292 இடத்துல அகதிகளாக மக்கள் தங்கியிருக்காங்க. அதில் எத்தனை இடத்துல நீங்கள் அவங்களுக்கான கேம்ப் நடத்துறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 292 முகாம்கள் வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த முகாம்களில் ஒரு முகாமில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, அதில் பலியானவர் தான் இந்த 3 பேரும் எரித்து கொல்லப்பட்டது. ஒரு முகாமுக்கே பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அங்கே அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பின்மை இருக்கா? அதாவது ஒரு போலீஸ் ஃபோர்ஸோ இல்லை மிலிட்டரி ஃபோர்ஸோ எதுவுமே பண்ண முடியலையா முகாமில்? எதுவுமே பண்ண முடியல, உண்மை அதுதான். இப்போ இன்னைக்கு வந்து குக்கி மக்களிடம் வந்து அவங்க ஆயுதம் ஏந்திட்டாங்க, மைத்தி இன மக்களும் ஆயுதம் ஏந்தியாச்சு. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆர்மிக்கும் போலீஸ்க்கும் என்ன ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்க போகுது? ஆர்மி போலீஸையே நோக்கி சுடுற கெப்பாசிட்டிக்கு எல்லா மக்கள் வந்தாச்சு அங்கே. ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒரு பயஸ் அரசியல்னால உருவாகக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால் அது இப்போ மணிப்பூரில் நடந்துட்டு. இதை பற்றி ஏன் இன்னும் பெருசாக வெளியில் பேசப்படலை? ஒன்று அங்கே வந்து இணையதளம் முடக்கப்பட்டிருக்கு, இது எப்போ சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இணைய முடக்கம் அப்படின்றது வந்து ஒரு புறத்தில் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இன்னொரு புறம் மணிப்பூரை பற்றிய ஒரு என்ன நடந்துட்டுருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாகுறாங்க அப்படின்ற ஒரு விவரம் கூட வெளியில் வராமல் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த நிலைமையை? ஸோ இதுதான் அது. இப்போ நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையும் சரி எல்லா விஷயங்களிலும் அவர்களுடைய போக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ 2000 நோட்டை நிறுத்திட்டாங்க பாருங்கள், எதுக்கு கொண்டு வந்தாங்க எதுக்கு நிறுத்தினாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதை முன்னாடி பார்க்குற அறிவு கிடையாது. இன்னைக்கு இதுதான் நடக்கும்னு நம்ம எவ்வளோ நாள் சொல்லியும் அவங்க இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்யூஷன் தேடுவீங்க? சொல்யூஷன் தேடுறதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு வழி தான், எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்வது, மக்களை வந்து ஐபிஎல் செங்கோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் திசை திருப்புவது, நியூஸை வந்து சென்சேஷனலாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா மீடியா கம்பெனிஸ் இன்னும் மீடியா கம்பெனிஸோட ஒரு பெரிய டைஅப் ஆகி போச்சு இந்த பார்ட்டிக்கு. அதனால மீடியா கம்பெனிஸ் சேனல்ஸ் யாரும் கூட ஒரு புதுசான ஒரு ஜேர்னலிஸ்டிக் லைனை எடுக்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுகள் மட்டும்தான் இன்னைக்கு மணிப்பூரை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் ஜேர்னலிஸ்ட் தமிழகத்தை சேர்ந்தவர் போய் ரீச் ஆகிட்டாரு, அங்கேருந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நண்பர்.
ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஜெர்னலிஸ்ட் தான் பேசுறாங்களே தவிர வேற யாருமே இதை பத்தியே பெருசா பேசல. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்துச்சு, ஜனாதிபதியை போய் பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது நீங்க இன்னும் துரிதமா வேலை செய்யணும்னு புஷ் பண்றோம். இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான நியூஸும் இல்லையே. தமிழகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மீடியா இன்னும் அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா போட்டாங்க, வேற எங்கேயுமே நீங்க போட்டாலும் அதை வந்து மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்றதில்ல. இல்லை, இப்போ எதிர்கட்சிகளினுடைய ரோல், அதாவது கலவரத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? ஒரு அமைப்பாக திரள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா? இல்லை, கஷ்டம். இப்போ அது உடஞ்சிருச்சு, அந்த அந்த ஸ்டேஜ் தாண்டி உடஞ்சி போயிடுச்சு, கண்ணாடி சுக்கு நுக்குவா போயிடுச்சு. எம்எல்ஏக்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நீ எங்க எந்த பக்கம் பேசினாலும் நீ யார் பக்கம் நிற்கிற அப்படின்ற மாதிரி தான். ஈவன் டிஜிபியே வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் பேச முடியாது, அரசு அதிகாரிகளே எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது, நீங்க கொக்கியா இருந்தா மைத்தி இடத்துக்கு போயிட முடியாது. இப்படி இருக்கு சிச்சுவேஷன் நிலைமை, அந்த அளவுக்கு பிரிச்சு விட்டாச்சு எல்லாருமே. ஆனா பிஜேபிக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு அங்க அரசியல் நடக்கும், அதுதான் அவங்க விரும்புறாங்க பிஜேபி. அதுதான் அவங்க அரசியலே. இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மாணவியுடைய ஒரு இறப்பை ஒரு இதுவா வச்சு இதை இந்த கிறிஸ்தவ சமுதாயம் வந்து மதமாற்றம் செய்ததுனால இறந்தாங்கன்னு ஒரு பெரிய டிராமா ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதோடைய காரணம் என்ன? சமுதாயத்தில் இருக்கிற பிளவுகள், எப்பவுமே சமுதாயத்தில் பிளவுகள் இருக்க தான் செய்யும். அந்த பிளவுகளை சரி செய்வது தான் அரசாங்கமும் அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் நடந்துட்டு வந்தது. இவங்க மட்டும்தான் அதை இன்னும் விரிச்சு விட்டு அந்த விரிச்சு விட்டுறதுல குளிர்காய்வீங்க. ஸோ அவங்களுடைய அரசியலே வந்து ஒரு பெரும்பான்மையினரை ஒரு சிறுபான்மையினரை பார்த்து பயப்பட வைப்பது. அப்படி பயந்தாங்கன்னா பெரும்பான்மையில எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஜனநாயக ரீதியில வெற்றி பெற்றலாம்ன்றது அவங்க அரசியல். ஸோ அவங்க அரசியல் அவங்க செய்யறாங்க. பட் இதுல பிஜேபிக்கு நேஷனல் லெவலையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் சரி ஒரு இன அழிப்பு நடக்குது, எத்தனை கிளீன்சிங் நடக்குது அப்படின்னா அது அவங்களுக்கான ஒரு அவப்பெயர் தானே வரலாற்றுல, அது அவங்களுக்கு தெரியாதா? நீங்க அவங்கள நிக்க வச்சே திட்டினா கூட அவங்களுக்கு அதெல்லாம் உரைக்காது, அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த மனநிலையோட விஷயத்த நான் சொல்றேன், மனநிலைக்கு வந்து அசிங்கம் என்பதே கிடையாது, ஆதாயம் என்பது மட்டும்தான். நீங்க உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னா அப்படியே உங்க காலில் விழுந்துருவாங்க. இப்ப உங்ககிட்ட சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நார்மலான மனிதர்கள்லாம் இருந்தா என்ன பண்ணுவோம், அடப்போங்கயான்னு சொல்லிட்டு போயிருவோம். எத்தனை வருஷம் ஆனாலும் பேச போதில் உனக்கு எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு. இவங்க அப்படி கிடையாது, இவங்க இன்னைக்கு உங்க கடுமையா அவங்க கூட சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் உங்களை காலில் அண்ணான்னு விழுந்துருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய நேச்சரே அப்படிதான், அந்த அந்த மனநிலையோட நேச்சரே அதுதான். சமத்துவத்தை ஏத்துக்காத மனநிலை அவங்களை பொறுத்த வரைக்கும், நாங்க மேல நீங்க கீழே அப்படின்ற மனநிலை. சமத்துவத்தை ஏத்துக்காத மனநிலை எல்லாத்துக்கும் கோபம் ஜாஸ்தியா இருக்கும், அதுல வந்து வெறுப்பும் கலந்துருக்கும், கூடவே முட்டாள்தனமும் சேர்ந்து வரும். இந்த கேரக்டர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து அரசியல் கட்சிகள்ல மட்டும் இல்ல ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருப்பாங்க அந்த மாதிரி. சரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து வச்சுதான் அந்த பிஜேபி. அதனால அவங்க சித்தாந்தம் அவங்களுடைய அவனநிலை எல்லாமே அசிங்கம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி அவங்க பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஒரு எக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா நீங்க வந்து ஒரு இதுக்கான ஒரு சொல்யூஷனா என்ன சொல்லுவீங்க, அதாவது நிறுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள்லாம் என்ன சொல்லுவீங்க? சார், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா நிறுத்தணும்னா முதல் ஒன்று செய்யணும், அட்மினிஸ்ட்ரேஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? இன்னைக்கு இந்த பிரேன் சிங் அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற வரைக்கும் மக்கள் நம்ப போறது கிடையாது. இன்னைக்கு மக்களே சேர்ந்து ஒருமித்த குரல்ல என்ன கேட்கிறாங்கன்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றதுக்கு தகுதியான இடம்னா அது இப்ப மணிப்பூர் தான். ஏன்னா மணிப்பூருக்கு அரசாங்கத்து மேல போயிடுச்சு. பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து நல்ல அன்பயஸ்ட் அதிகாரிகளை உள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட லா அண்ட் ஆர்டர் கொடுத்தோம்னா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எல்லாருக்கும் அந்த லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்றதை பார்த்து ஒரு நம்பிக்கை வரலாம், மறுபடியும் ஆயுதங்களை அவங்க சரண்டர் செய்யலாம், மறுபடியும் எல்லாம் ஒண்ணு செய்யலாம். இது ஒன்று தான் முடியும். ஆனா பிரேன் சிங் கவர்மெண்டே நீங்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்க பண்ணுவீங்க? நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, விரைவில் ஒரு தீர்வு கிடைப்புன்னு நம்புவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.